இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா இன்கம் தரக்கூடிய ஒரு பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லங்க, ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தொழில இருந்து 7500 ரூபாய் கிட்ட நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ் கான்செப்ட், வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. காம்ப்ளிகேட்டட் அப்படின்னா என்னென்னா, நம்ம எது எங்கேயாவது போய் சோர்ஸ் பண்ணணும் இந்த ரா மெட்டீரியல்ஸ், இதை எடுத்துகிட்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும், இதை கஷ்டப்பட்டு செய்யணும், அது இதுன்னு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், அதே போல் ஹைலி ப்ராஃபிட்டபிள். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் வந்துட்டு இந்த மாதிரி டைமில் போடுறது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் எனக்கு வந்து மெயிலில் கேட்டிருந்தாங்க, இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி கண்டிப்பாக போடுங்க, இது நம்ம வந்து இந்த தொழில் எடுத்து செய்யணும் அப்படின்னா எப்படி செய்யறது, இதுக்கான இன்கம்லாம் எப்படி இருக்கும், அதே போல் இதை இந்த ப்ராடக்ட்டை எங்கே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிரும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி. தக்காளியை பற்றி எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் பேசாதவங்க இல்லை, எந்த ஒரு ஊருங்கள்லையும் பேசாதவங்க இல்லை. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தக்காளியோட விலையை பார்த்துருக்கோம். ஏன்னா வெங்காயம் கூட 110 ரூபா 120 ரூபா போனதெல்லாம் வந்து ரேட்ஸ் வந்து நிறைய பார்த்துருப்போம். தக்காளி 140 ரூபா 150 ரூபா, அதாவது வந்து கடைங்களுக்கு போனால் ஒரு கிலோ ஆப்பிள் வந்து 90 ரூபீஸ் 110 ரூபீஸ்னு போட்டிருக்காங்க, பக்கத்துலேயே ஒரு கிலோ தக்காளி வந்து 150 ரூபான்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ரேட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். பட் இது வந்து நிரந்தரம் கிடையாது, ரொம்ப வெலடைலாக இருக்குது இந்த மார்க்கெட் தக்காளியோடது இப்போ. ஏன்னா நமக்கு இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தான் இதுக்கு மெயின் ரீசன். ஸோ இந்த ஒரே ஒரு ரீசன் வச்சு நம்ம தக்காளி பிஸ்னஸில் இறங்க முடியாது. அப்படி இறங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ரெகுலர் இன்கம் இருக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து டைட்டில்லேயே போஸ்ட் பண்ணியிருந்தேன், இது ஒரு ரெகுலர் இன்கம். ஸோ நீங்கள் எல்லாம் வந்து என்னை பேச சொல்லி இதை கேட்குறான மெயின் ரீசன், இந்த டைமில் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நல்லா பெருசாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ரீசனுக்காக. ஸோ டைம் பீங்க்கு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்றது இந்த ஒரு ப்ராடக்டில் விட்டுடுங்க, அது வந்து கரெக்டாகவே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வரத்து ஒரு ஃபார்மர்ஸ் வந்து இதை அந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து ஃபார்மிங் பண்ணும்போது ஒரே ப்ரைஸ் ஒரே ஃபெர்டிலைசர் அதை தான் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இப்போ இதை ஒரு லாபத்துக்கு பார்க்குறாங்கன்னா எவ்வளோ நாள் பார்க்க முடியும், ஒரு ஒரு ஷார்ட் பீரியட் தான் இதோட ப்ராஃபிட். பட் ஆவரேஜாக ஸ்டாண்டர்டாக இந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து குறிக்கோளாக வச்சுக்கணும். அதை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம கோயம்பேடு மார்க்கெட், அந்த மார்க்கெட்டில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா டன்ஸ் அண்ட் டன்ஸ் கணக்கில் தான் வந்து தக்காளிகள் வந்து இறங்கும். ஒரே ஹோல்சேலாக நம்ம போய் சின்ன வியாபாரியாக இருக்கட்டும், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி பலதரப்பான வியாபாரிகள் போய் வாங்குற ஒரே இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்ஸ் தான் நமக்கு. ஸோ நாட்டு தக்காளி அந்த ஒரு இதை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு கான்செப்ட் எடுக்க போகிறோம். ஹைப்ரிட் வெரைட்டி பெங்களூர் தக்காளி இந்த ஒரு கான்செப்ட் நம்மளது கிடையாது. ஸோ ஆவரேஜான தக்காளி ப்ரைஸ் வந்து ஒரு 20 ரூபாலேருந்து 45 ரூபா வரைக்கும் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ மார்ஜின் எடுக்க முடியும், ஒரு 10 ரூபா கிலோவுக்கு நம்ம வைக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம வந்து மார்ஜின் வைக்க முடியாது இதுக்கு மேலே. ஸோ இதுதான் கான்செப்ட். நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கிலோ உள்ள தக்காளி வந்து ஒரு பாக்ஸில் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து 300 ரூபா 400 ரூபாக்கு எடுக்கிற பாக்ஸு இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து நமக்கு 1500 ரூபா 1200 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதே வந்து குவாலிட்டி வைஸ் டிஃபர் ஆகுது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 1100 1200 அந்த ரேஞ்ச் போகுது. அதே வந்து செகண்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1000 ரூபா, அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 900 ரூபா இந்த ரேஞ்சுக்கு போகுது. இது மட்டும் இல்லாமல் ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா 1800 ரூபா. ஸோ ஒரு பாக்ஸுக்கு 600 ரூபா மார்ஜின் ரீட்டெயில் கடைகளில் போய் நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா. ஸோ கிலோ 120 ரூபா கிட்டே விற்கிறாங்க. ஈவன் அவங்களுக்கு 70 ரூபா 80 ரூபா வந்தாலும் நம்ம கடைங்களுக்கு வந்து அவங்களோட மார்ஜின் வச்சு தான் அவங்க சேல்ஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதை வச்சு அவங்க நமக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு டப்பாக்கு 600 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 10 டப்பா விற்ற கூட 6000 ரூபா அப்படின்னா ஏர்ன் பண்ணலாம் தான். எவ்வளோ நாளைக்கு மேபி மார்க்கெட் ஒரு 10 நாள் 20 நாள் இருக்குமா, அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த ஒரு தக்காளியிலேருந்து இந்த ஒரு மார்ஜின் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. பட் நம்ம ஸ்டாண்டர்டாக இதில் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேறு ஒரு மார்ஜின் லெவல் இருக்குது, அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்சேலில் லாட்டில் எங்கே கிடைக்கும் அப்படின்ற விவரம் உங்களுக்கு தேவை. இந்த ஒரு தக்காளி நீங்கள் பிஸ்னஸ் எடுத்து பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த விவரம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டைரக்ட் ஹோல்சேல் மார்க்கெட்ஸில் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைஸிங்க்கு வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு 15000 ரூபா முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 50 பாக்ஸ் வாங்குறீங்க, ஒரு பாக்ஸில் 15 கிலோ இருக்குது, 20 ரூபீஸ் ரேஞ்சில் நீங்கள் வாங்குறீங்க. இது வந்து டைரெக்டாக அந்த ஹோல்சேல் கடைக்காரங்க உங்களுக்கு வந்து கொடுக்குற ரேட்டு. இது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸாக, அதாவது வந்து
ஹோல்சேல் ப்ரைஸாக நீங்கள் வந்து இதை வந்து விற்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 30 ரூபாய்க்கு நீங்கள் விற்பீங்க. அப்போ 10 ரூபா உங்களுக்கு மார்ஜின். ஸோ இப்படி நீங்கள் கணக்கு போடும்போது 50 பாக்ஸ் நீங்கள் 15 கிலோ 10 ரூபா மார்ஜின் விற்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 7500 ரூபா கிட்ட உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரீட்டெயில் கடைக்காரங்க எவ்வளோ விற்பாங்க, 1 கிலோ 45 ரூபா. ஸோ 15 ரூபா அவங்க விற்பாங்க. ஏன் அவங்க 15 ரூபா அப்படின்னும் போது, ஒரு ஹோல்சேலாக நம்ம இருக்கும்போது நமக்கு கடை வாடகை இந்த மாதிரி எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. ஆனால் ஒரு ரீட்டெயிலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கடை ஒரு நாளெல்லாம் அவங்க வச்சு அந்த ப்ராடக்ட்டை வந்து விற்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து அவங்களோட ப்ரைஸிங் எப்பயுமே வந்து அதிகமாக இருக்கும். அதே போல உங்களுக்கு இன்னொரு ஒரு டவுட் இருக்கும், இப்போ ரீட்டெயிலில் இருக்கிறவங்களும் எதுக்கு வந்து உங்ககிட்ட வாங்கணும், டைரெக்டாக அந்த மார்க்கெட்டுக்கே போய் அவங்க அந்த ப்ரைஸ்க்கு வாங்கிடலாமே, உங்ககிட்ட நடுவில் மீடியேட்டராக ஏன் அந்த 10 ரூபா கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே இந்த டவுட் வரும், அதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஒரு கடைக்காரங்களாக வாங்கும் போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 பெட்டி 5 பெட்டி வாங்குவாங்க இல்லைங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து மேக்ஸிமம் அவங்க வாங்குவாங்க, அதுக்கு மேலே அவங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னா வாங்கினாலும் நஷ்டம், ஒரு 2 நாளுக்கு மேலே தக்காளி வந்து நம்மளால் வைக்க முடியாது. ரொம்ப பழுத்துருச்சுன்னா 1 நாள் மட்டும்தான் தக்காளியே இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸில் அவங்களால 50 பாக்ஸ் 100 பாக்ஸ்னு எடுக்க முடியும். ஸோ ஒரு 50 பாக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மார்ஜினல் கொடுப்பாங்களா, இல்லை 4 பாக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு மார்ஜின் கொடுப்பாங்களா, நீங்களே யோசிங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு 50 ஆர்டர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் நெகோஷியேட் பண்ணி நல்ல குட் ப்ரைஸ் கொடுப்பீங்களா, இல்லை 4 பாக்ஸ் வாங்குறவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்களான்னு அந்த கான்செப்ட் தான் இங்கே. ஸோ நீங்களும் ரெகுலராக தான் வாங்குவீங்க, கடைக்காரங்களும் வாங்குவாங்க, அவங்களுக்கேற்ற மார்ஜின் தான் வந்து டைரெக்டாக அவங்க ஷாப்பில் போய் எடுத்தாங்கன்னா வந்து கொடுப்பாங்க. ஒரு ஹோல்சேலர் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு வித்தியாசத்தை தான் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் இந்த கான்செப்ட். ஸோ நம்மளால் தாராளமாக ஒரு 7500 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்து இந்த மாதிரி டொமேட்டோஸில் எடுக்க முடியும். தக்காளி மட்டும் இல்லை, இதே போல் எல்லா காய்கறிகளிலும் நம்மளால் லாபம் எடுக்க முடியும். ஆனால் வெங்காயம் தக்காளி இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட், நல்ல ஒரு பிஸ்னஸ். இது எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் மார்க்கெட்டிங் உங்களுக்கு வந்துட்டு டைரெக்டாகவே சப்ளை பண்ணலாம் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ரீட்டெயில் ஷாப்ஸில். ஸோ இந்த 3 இடங்கள்லையும் நம்ம எப்படி இருந்தாலும் அவங்க நேராக போய் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்குன்னு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வைக்கணும், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேபர் வைக்கணும், லோட்மேன் வைக்கணும். இது எல்லாம் காசுக்கும் ஒரு 10 ரூபா மார்ஜின் உங்ககிட்ட கொடுத்து எடுக்கிறதுல அவங்க குறையவே மாட்டாங்க, தாராளமாக வாங்கிப்பாங்க. ஒரு 10 ரூபீஸில் அவங்களுக்கு லேபர் காஸ்ட்டு, அவங்க தனியாக ஒரு வண்டி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த வண்டியோட காஸ்ட்டு, இந்த தக்காளி பெட்டிகளை ஏற்றி எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு காஸ்ட், இந்த மாதிரி டைம் சேவிங்ஸ் இது எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு 10 ரூபா 1 கிலோவுக்கு உங்ககிட்ட கொடுத்தே தாராளமாக வந்து அவங்க வாங்கிடுவாங்க. இது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள், ஒரு ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்களும் சரி, அதே போல் நார்மலாக சின்ன சின்ன தள்ளுவண்டி கடை 1 பெட்டி வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கும் சரி, இந்த மார்ஜின் வந்து கண்டிப்பாக வந்து அக்செப்டபிள் தான், ஒரு 10 ரூபீஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போது நார்மலாக இதை தவிர்த்து வேறு என்ன மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் மார்க்கெட்டிங்ஸ். வண்டிங்களில் வந்து இந்த மாதிரி தக்காளிகள் வந்து 3 கிலோ 100 ரூபா 4 கிலோ 500 ரூபா அந்த மாதிரி சம் ப்ரைஸ் வச்சு விற்றுட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெஹிக்கிள் மார்க்கெட்டிங்ஸ் நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரு ஷாப்பாக அப்படியே வச்சு நீங்கள் ஒரே இடத்துல சேல்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மார்க்கெட்டிங்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அதிகமான சேல்ஸ் வந்து ஏற்படும், நஷ்டங்கள் வந்து தவிர்க்கலாம். உங்களுக்கு ஹோட்டல்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தக்காளி கையில் நிற்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ஹோட்டல்ஸ் பிடிக்கிறீங்கனாலும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 பெட்டி 5 பெட்டி வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக வந்து பாக்ஸஸ் சீக்கிரம் மூவ் ஆகிடும். நீங்கள் எடுக்கிறது உங்களோட டார்கெட் 50 பாக்ஸஸ் தான். ஸோ நீங்கள் பிரித்து சேல்ஸ் பண்ணணும். ஒரு 5 கடை, ஒரு 5 வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் உங்கள் ஏரியாங்கள்லே, நீங்கள் வெளியில் போயிட்டு இதுக்கு மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் ஏரியாங்கள்லேயே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, ஷாப்ஸு, கேட்ரிங்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் பேசி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நாங்கள் சப்ளை பண்ணுறோம், நல்ல மார்ஜின்கே உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத பேசணும். இன்னொன்று, நீங்கள் வந்து ஹோல்சேலரில் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ப்ரைஸிங் நீங்கள் பேசிக்கணும். ஸோ தாராளமாக ஒரு ரீசெண்டான இன்கம் உங்களுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ அதிகமான லாபத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம இந்த மாதிரியான வெலட்டைலான டைமில் மார்க்கெட்டில் நம்ம போயிட்டு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் அப்படியே 3 லட்ச ரூபா எடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பெரிய லாஸில் போய் முடிஞ்சிடும். ஏன்னா தக்காளியை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்ல முடியாது, தக்காளின்ட்டு இல்லை காய்கறிகளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி காலையில் ஒரு ரேட் இருக்கும், மதியம் ஒரு ரேட் இருக்கும், ஈவினிங் ஒரு ரேட் இருக்கும். இன்கேஸ் கவர்மெண்ட்ஸ் ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்து ஒரு 30 லாரி 40 லாரி எக்ஸ்ட்ராஸ் வேணும் அப்படின்னா நம்ம வாங்கி வச்சுருக்கிறதுல அப்படியே இன்றைக்கி 110 ரூபான்றது அப்படியே 70 ரூபா 60 ரூபாக்கு வந்து ரேட் ஈவினிங் நமக்கு மாறிடும். அதனால் இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து பெருசாக லாபம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான் அது.
ஸோ நார்மலாக நீங்கள் இந்த டொமேட்டோ பிஸ்னஸ் எடுத்து பண்ணோம் அப்படின்னா 20 to 45 rupees ஒரு ஆவரேஜான மார்க்கெட் எப்பயுமே இருக்கிற மார்க்கெட் தான். ஸோ அந்த மார்க்கெட் நீங்கள் எவ்வளோ போனாலும் ரேட்டு இந்த 10 ரூபா மார்ஜின்றதை தாராளமாக வச்சு இந்த வியாபாரத்தை பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அஸ் யூஷுவல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள்.